ஹலபிள் நம்மளோட ஐஷு அது மட்டும் இல்லாமல் நம்ம விஷ்ணு இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து பிரதீப்பை ஏன் மக்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்பிளேஷன் தராங்க. அதனால தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை பார்த்து கற்றுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதனால் சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பிரதீப் வந்து ஸ்ட்ராட்டஜியாக விளையாடுறாரு, அது மட்டும் இல்லாமல் நேர்மையாக இருக்காரு. இதெல்லாம் வந்து இதெல்லாம் சுத்த பொய்யுங்க. பிரதீப் வந்து ரொம்பவே சைக்கோத்தனமாக இருக்கான். அதை பார்த்து தான் வந்து மக்களுக்கு பிடிச்சிருக்கு. என்னடா ஒரு சைக்கோவை நம்ம வந்து இன்னும் நேரில் பார்க்க முடியலையே, டிவியில் பார்க்க முடியுதே அப்படின்னு சொல்லி ஒரு ஆசையில் மட்டும்தான் மக்கள் வந்து பிரதீப்பை பார்க்குறாங்க. மற்றபடி பிரதீப்புக்கெலாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லி ஐஷு சொல்கிறாங்க. அப்படியா மக்களே, உண்மையாக பிரதீப் அதுக்காக தான் பார்க்குறீங்களா அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஏன்னா வந்து என்ன கேட்டால் வந்து பிரதீப் ஏன் பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்டால் எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, அவர் நேர்மையாக விளையாடுறாரு, அது மட்டும் இல்லாமல் வேர்ட்ஸ்லாம் அப்யூஸாக யூஸ் பண்ணாலுமே கூட அதை வந்து உணர்ந்து சாதி கேட்குறாரு, அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து ரூல் படி பக்காவாக விளையாடுறாருன்றதை தான் நாங்கள் சொல்லுவோம். ஆனால் வந்து ஐஷு அதோட பாயிண்ட் ஆஃப் வியூ வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ரெண்டாவது ஒரு விஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஐஷு வந்து ரொம்பவே தகாத வார்த்தைகள்லாம் பயன்படுத்தி, ரொம்பவே கொச்சையான வார்த்தைகள்லாம் பயன்படுத்தி திட்டுறாங்க. அதுக்கான கிரேட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரவினா ஒரு இடத்துல நம்மளோட ஐஷுவோட கையில் வந்து கிள்ட்டு போகிறாங்க. அது யாராக இருந்தாலும் என்ன சொல்லுவாங்கன்னா, நார்மலாக ஜென்ரலாக பேசுகிறவங்க அதுமாதிரி பண்ணக்கூடாது இல்லை வலிக்குது அதுமாதிரி தான் சொல்லுவாங்க. ரொம்பவா லூஸு அப்படின்னு சொல்லி ஒரு பீப்போர்டை யூஸ் பண்ணி ரொம்பவே கேவலமான வேர்ட்லாம் சொல்லி திட்டுறாங்க ஐஷு அப்படின்னு தான் சொல்லணும். அதை வந்து யூஸ் பண்ணுறது போத் எந்த ஜென்ரா இருந்தாலுமே அந்த கூட இவ்வளோ பெரிய ரியாலிட்டி ஷோவில் யூஸ் பண்ணுறதுன்றது ரொம்பவே மோசமான விஷயம் தான். இதெல்லாம் ஐஷு பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் ஆனால் பரீபை குறை சொல்லிட்டு இருக்காங்க, அதுதான் ரொம்பவே வந்து சிரிப்பாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சம்பளம். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.